என்ன இந்த நேரத்தில்? நைட் டியூட்டி சார். யார்ல நீ? வாழக்க ரோட இருக்க வந்தேன் கோட்டார்ல. அதெல்லாம் ஒண்ணே இருக்கணும் கிளம்பு சார். ஒரு அரை மணிக்கு ஏய் ரெண்டு பேரும் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன் கிளம்பு சார். கொஞ்சம் பார்த்து அடிச்சனா போல சார். ஏய் வாய் மூடு. இதா முதக்கு. அவன் போலமா? நம்ம தேதி வச்சு இங்க போறேன். ஏய் இரு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே. வா ஆட்டோ இருக்கான்னு பார்க்கலாம். ஊருக்குள்ள ரெண்டு பேரும் செல்ட் அடிக்கிறானோ அதையும் கெடுத்துருவோம். ரவீனா மூன்று முகனால நம்ம ஆட்டோ தான் ஞாபகத்துக்கு வரணும். ஏய் சார் வண்டி எடுத்துட்டு வரல. வணக்கம் சார். பெயிண்டிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் லேட் ஆகும் சார். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆட்டோ இல்லை சார். இந்த ஆர்டிஸ்ட் இப்போ விட்டா பிடிக்க முடியாது சார். கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்கேன் சார். டே மணி பெயிண்ட் குறா டே சொல்லிக்கிட்டு இருக்கேன். பெயிண்ட் அடிக்கிற மொட்டை அடிக்கிறேன். தலைவன் படத்து மேலே பெயிண்ட் ஊசியா வர்றா? வீடு காடு சுருட்டுக்கு வேணுமால வீடியா வாங்கிட்ட போய் கேட்ட மாதிரி கட்டிக்கொண்டு ஒட்டிக்கொள்ள உள்ளம் துள்ளும். ஒரு 50 பைசா கூட பீடி வாங்கணும். என்ன சாப்பாடு துட்டு கழுதுறேன் பீடி குடிக்க கேட்காத. அப்போ ஒரு 5 ரூபா கொடு சாப்பிட்டு வரேன். என்ன நக்கலா? ஏய் சொடக்கே போய் வேலையை பாரு. இங்கே வாயா. கமல் போட்ட போட்டுட்டு ரஜினி மாதிரி ஸ்டைல் பண்ணுறாங்களே. என்னடே படம் வந்திருக்க? மூணாடு ரணச்சி இன்னைக்கு சிவாஜி கட்டை விட்டு பார்வதி தேட்டருக்கு. சித்தநாதன் விபூதி போனால் பழனிக்கு. சில்கு போட வடிசேரி ஒயின் ஷாப்புக்கு. நல்லபெருமாள் கூப்பிடு. கூப்பிடுறேன் அஜய். நல்லபெருமாள் அண்ணாச்சி கூப்பிடுறாரு. தெரியல சொல்லுண. இது பார்வதி தியேட்டர் போக வேண்டியது. சரி. இது சித்தநாதன் விபூதி பழனி போக வேண்டியது. சரிங்க. எவ்வளோ அடிண? வழக்கம் போல 40 அடி தான். சரி போட்டுருண்ணா. இந்த சிலக்கு படம் ஒயின் ஷாப்பு போக முடியாதாக்குண்டே. நான் வருது நாளைக்கு சாயந்தரம் ஆயிரும். சரி முடிச்சாச்சானா பார்த்துக்காரனுக்கு சொல்லி அனுப்பு. சரிண்ண. பெருமாள் சீக்கிரமாக முடிச்சிரு. தியேட்டருக்கு போக வேண்டியதாகும். சாயந்தரம் பார்த்துடே. சிலுக்கு படமாகவும் வரையாது. பேனர்ல போட்டுறாரு. சும்மா இருக்கடா. ஏங்க எனக்கு சிவாஜி படம் கொடுக்கணும்ல. நானும் கட்டவுட்லாம் வரைவேன். ஏய் நல்ல பெருமாள் என்கிட்ட எத்தனை வருஷமா கிடக்கான் தெரியுமா? 8 வருஷம். நீ வந்து சேர்ந்து 2 வருஷம் தான் அது. அதுக்குள்ள உனக்கு என்னடி அவசரம்? இந்தா சொடக்கு கூட உங்ககிட்ட 15 வருஷமா வேலை செய்யறான். அவனுக்கு கொடுத்துக்க வேண்டியதானே. ஏய் உன் வேலை நீ பாருல. யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். போய் மட்டி அடியில 15 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன். இவன் எனக்கு சொல்லித்தரான் யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும். உட்காரு அண்ணாச்சி. என்னடே ஸ்டேஷன் வந்து உங்களை வர சொன்னாங்க. எதுக்கு? புது இன்ஸ்பெக்டர் பார்க்கணுமா? வரேன்னு சொல்லு. பார்த்தேன்ல மரியாதையே. இதெல்லாம் தானா வரணும். ஆமா அவனுக்கு ரெண்டு படத்தை கொடுங்க. எப்ப பார்த்தாலும் ஏசிக்கிட்டு மேலே ஏத்தி கட்டுடு. டேய் கை கிட்ட வைக்காத. இப்ப பேனர் மாட்டிட்டு எடுத்துருங்க. Ha!
மாட்டான்னு சொல்லல, அறிவிலையா? என்னடா சிவாஜி கணேசன் கலக்க சொன்ன ஜெமினி கணேசன் கலை காட்டுற? என்னடா சொல்லுங்க, எட்டு வருஷமா தானு கிட்ட வேலை செய்யறிய, வெறும் கண்ணை தான் பாத்தியா, கையை பார்க்கவே இல்லையா நீ? இங்க நீ வர தள்ளி வா, வா. வேலைக்கார நாத்தாண்டா கிட்ட வந்து பார்த்துக்க, பிரஷ எடுத்து பிடிச்சிட்டா, பெயிண்ட கலந்து ஊத்திட்டா, வரைய வரைய கல்வெட்டு வாய பொழந்து பார்க்காத. நடிகர் திலகம் என்ன கம்பீரண்டா, நம்ம ஏன் தனியா போய் தொழில் பண்ண கூடாது? எவ்வளவு நாள் தான் நம்ம உறிஞ்சு அவரு பேர் போட்டு எல்லாம் முடியாது. ஏன் முடியாது? என்னால முடியும். இப்படியே இருந்தா வாழ்க்கை முழுக்க யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். மனசுல தம்பும் கையில தொழிலும் இருக்குல்ல, நான் நினைக்கிறதான் சரி. அப்படியா? என் சர்வீஸ்ல சிவாஜிய இப்படி ஒருத்தன் வரைஞ்சு நான் பார்த்ததே இல்ல. கொல்லு கொல்லுன்னு கொன்னுட்டான், சும்மா சொல்லப்படாது. தான் ஆட்சினா தான் ஆட்சி தான். என்ன பெருசா தாடு தானுங்கிற, இதை வரைஞ்சது யார் தெரியுமா? யாரு? இவர் தான். என்ன தானு இல்ல உள்ள பாடம் ஓனரே முடிச்சுட்டு ஊத்துப்பா, கொஞ்சம் ஊத்து. என்னாச்சு? எவ்வளோ ஒருத்தன் ஆட்டோவில் படம் வரைஞ்சிட்டு ஐயா பேரை போட்டிருக்கான், அதான் போலீஸு. எவம்பலையது முக்கு முக்க நாய் மோட்டது கணக்கா, கட் அவுட் நான் தான் வரைஞ்சேன் நான் தான் வரைஞ்சேன்னு சொன்னது உங்களுக்கு எல்லாம் அவ்வளோ தலைமை இருந்தா தனியாக போய் வர வேண்டியதானே? நாங்கள் எங்கன்னு சொன்னோம்? ஏய், தியேட்டரில் பேசுறது என் காதல விழுந்ததுல. நீங்கள் கொடுத்த மிக்சிங் கை தவறி வசக்கேன்னு கீழே வந்துருச்சு, அதனால தான். ஓஹோ, என்னங்க போடி உள்ள ஒருத்தர், அதனால பெரிய கட்டிக்கான ஆயிட்டீங்களோ. டேய், போய் சொல்லாமல் சொல்லணும், உங்கள் ரெண்டு பேரில் யார் இந்த படம் வரைஞ்சது? ஆ ரவி இல்லைன்னு நான் தான் வரைஞ்சேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, தியேட்டரில் போய் அந்த கட் அவுட்டை பார்த்தேன், பிரமாதம். அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் ஒரு நல்ல தொழில்காரரை உருவாக்கி இருக்கேங்கிற நம்பிக்கை வந்துச்சு. சிவாஜி முகத்தில் அப்படி ஒரு மினுமினுப்பு. ஒன்று பண்ணு, இன்னையிலேருந்து நீ தனியாக தொழில் பண்ணு. ஆனால் நாரும் இல்லை வேண்டாம், தென்னவெளி மதுரை திருச்சி அங்கே போய் ஓகோன்னு வா. ஏன்னா இங்க ஏற்கனவே தொழில் போட்டி அதிகம், புரியுதா? இதுதான் வரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இப்போ இனிமே வர ரஜினி கட் அவுட், எம்ஜிஆர் கட் அவுட்ல நான் வரையலாம்ல. ஏய், இதென்ன ஏடியால ஒருத்தன் போறது இன்னொருத்த ஏறி நிக்கிறதுக்கு, முதல்ல இவரை மாதிரி மரியாதையை கத்துக்க. மரியாதை என்ன ரேட்டு கிடைக்கும்? மரியாதை இல்லாம பேசுற, இது தசுல வலிக்காத வேலைக்கு சேர கூடாது, இத மூஞ்சில முடிக்க கூடாது, இந்த ஊர்ல இருக்க கூடாது. ஏய், முதல்ல கத்து வெளிய போடா. அன்னைக்கு சொன்னல்ல போய் தனியா தொழில் தொடங்கலான்னு, உங்க ஊருக்கு போய் ஆரம்பிக்கிறோம், ஜெயிக்கிறோம். கவலையே படாத, கலக்கறோம் கண்டிப்பா. ரவி, நான் நம்பி தான் ஊர்க்கே வரேன், பாத்துக்கமா. உன் முகத்தை பார்த்து நீ சொல்ற போய் எப்படா நம்புறாரு? நான் என்ன பண்றது, என் முகம் அப்படி கலிகாலம். திருநெல்வேலி ரெண்டு பேரும் சொல்லல. சிதம்பரம் ஒன்னு கூப்பிடுதாரு, இந்த வர இல்ல கடையை பாத்துக்கண்ண. வணக்கம். என்ன சொல்லல, சத்தத்தே காணா, வியாபாரம் நல்லா தானே நடக்கு? ஏதோ போகுதுனே, நானே உங்களை வந்து பாக்கலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள வட்டி அசலமா சேர்த்து 13,000 ஆயிடுச்சு, என்ன பண்றது? நான் சொல்லேன்னு தப்பா நினைச்சுக்கிடாத, உன்னை விட அதிகமா கடன் கொடுத்தவங்க லிஸ்ட்ல கிடக்கான், ஒரு 3 மாசம் பொறுத்துக்கிறேன், ஜன ஜனமா கொடுத்து தீர்த்துருதேன். நீ என்ன வேற ஆளா? வேற ஆள் இல்லதான், பேசாம கேண்டு நான் கொடுத்துரு, மத்தது அப்புறம் பாத்துக்கலாம். அண்ணே, இதுல ஓடுற வியாபாரத்தை வச்சுதான் எல்லா கடனையும் அடைக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பாரு சொல்ல, டவுன்ல இருக்கிற 4 தட்டல 3 கேண்டு நின்னுடுது, நீ நல்லா இருப்பதான் உனக்கு கடன் கொடுத்தேன், நீ கடனை திருப்பி தரலன்னு எவனா கேண்டு எடுத்துக்கிட்டா அவனுக்கு எனக்கும் தொழில் போட்டி ஆயிடும். பேசாம சொல்றது கேளு.
இந்த கேனரை என்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பு. புரிஞ்சுதா? சிதம்பரம், மந்திரமுத்தி ஐயா கூட சேர்ந்து அரசியல் பண்ணா பழசையெல்லாம் மறந்துடுவியோ? இன்னும் ரெண்டு வாரத்துல வந்து துட்டையெல்லாம் கொடுத்துருதேன். திரும்ப இந்த மாதிரிலாம் பேசாத. தெரிஞ்ச பயில பச்சை புள்ளி சொல்ற மாதிரி சொன்னா எங்கிட்டயும் துட்டை காட்டியா? சரிக்குள்ள ஒரு நாள் டைம் தரேன், ராத்திரிக்குள்ள ஒத்த சாமான தூக்காம ஓடி போயிரு. வேண்டாம் வேண்டாம் சிதம்பரம். எதிர்த்து பேசி அவனாச்சு பஞ்சாயத்து கூட்டு வந்த குருத்துல முண்ட. எத்தனை சந்துடு? சந்து போந்துக்கெல்லாம் டயர்டாக கூடாது, வாடா. வந்தாச்சு. இதான் என் அரண்மனை, தாத்தா வீடு. ஏ, என்ன பாத்திரமா அடகு? எங்க தாத்தா சமயக்காரர்ரா. ஏ ஐயா குட்டி, ஐயா குட்டி வாடா வரே. யார் இந்நேர்த்திக்கே? தாத்தா தூங்கிட்டியா? நான் தான். ஏம்ல திடீர்னு வந்து நிக்க? என்னத்த சொல்ல, நாகர்கோயில்ல தானு ஆட்சி ஓனர் செத்து போயிட்டாரு போயிட்டானா? சாகர வயசு கூட இல்லையே. ஆனா ஆணைய வரைய சொன்ன பூனைய வரையவான், போய் சேர வேண்டியவன் தான். சரி, இது யாரு? இவரு நம்ம ஃப்ரெண்டு, இனிமே நம்ம கூட தான் தங்க போறாரு. நினைச்சேன் உன் ராசிக்கு மதுரை கணேஷ் கிட்ட வேலை பார்த்தேன், அவன் போய் சேர்ந்தான். சரி, அடுத்தது தானு. இப்ப என்ன என்ன பண்ணணும்னு வந்திருக்க. நீ ஆடுற இந்த ஆட்டத்துக்கு உன்ன யாரும் சமையல் மாசம் சொல்ல மாட்டாங்க, டான்ஸ் மாசம் தான் சொல்ல போறாங்க. சும்மா இருடா, தாத்தாட்ட போய் வம்பு பேசி. ஒரு இடத்துல ஒழுங்கா வேலை பார்த்தா ஒரு பொண்ணை நான் பார்த்து கட்டி வைப்போம்ல உனக்கு. நீ மட்டும் எனக்கு ஒரு பொண்ணை கட்டி வை, நான் எப்படி வேலை பாக்குறேன்னு பாரு. ஆமா, இந்த வேலையெல்லாம் நான் பாக்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு படு. குறுக்குத்தர முருகா, உன்னை நம்பிதான்ப்பா இந்த ஊருக்கு வந்திருக்கோம். பாவீங்களா? சரி ஓகே, பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. நீ முதல்ல பின்னால போலயா? நீ வேலைக்கு போலயா? சொல்லுவோம். கிளியாஸ் கிருஷ்ணமூர்த்தி. நான் ரவி, தொங்கு என் நண்பர். ஹலோ, வணக்கம். நீங்க என்ன பண்றீங்க? கார்பெண்டர். சரி. ஆமா, நீங்க எங்க வேலை பாத்தீங்க? நாரோயில் தானாட்ஸ்ல. ஓ, தானாட்ஸ். பெரிய ஆட்சியா? அவர் பேரா நீ சொல்லாத, சும்மாரியா சுருட்ட. ஆமா, நம்ம மன்றத்து வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பர் தானே? டாப்பா போயிட்டு இருக்கு. நம்ம மன்றம் தான் ஃபர்ஸ்ட், தெரியுமா? எத்தனை தட்டுல படிக்காதன்னு படம் 600 தொடர்ந்து பார்த்தேன், ஞாபகம் இருக்கா? சூப்பர் படம்ப்பா, தலைவர் பின்னிருப்பாரு. நம்ம ரம்மி குமாருக்கு ரெண்டு குழந்தைங்கப்பா. எவன்டா பொண்ணு கொடுத்தான் அவனுக்கு? வணக்கம். எப்படி சிதம்பரம் இருக்க? ஏ அப்பா, எவ்வளோ வருஷம் ஓடி போச்சு. அப்புறம் போலமா? எப்படா இருக்கீங்க? வா. என்ன சிதம்பரம் ஐயா, கடல முட்டையை விற்கேன்னு கேன்டீன் கொடுத்தேன், இப்போ திருநெல்வேலியில் இருக்கிற அத்தனை தியேட்டர் கேன்டீன் ஓங்க கண்ட்ரோலாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா. தியேட்டர் கிட்ட வேலை கேட்க மாட்டியா? உங்ககிட்டே வா. கேட்க போறியா? ஐயா சும்மா சும்மா. நம்ம பய ஒருத்த மேலே வரேன்னா நமக்கு தானே சந்தோஷம். வரணும், நல்ல வரணும். நல்ல பேருக்கு அப்புறம் திருநெல்வேலியில் உங்கள் பேர் தான் மரியாதை. ஐயா மதிப்பு வச்சு விளையாண்டேன், எல்லாம் அமுட்டுக்குச்சு. வரணுமையா? இதே வேகத்தை நீ அரசியல காட்டணும், அப்பதான் உன்னை வட்ட செயலாளர் ஆக்குனதுக்கு எனக்கு மரியாதை. ஏன்னா இந்த காசை பார்க்க பார்க்க இங்கேயே பாம்பு கணக்க சுருண்டலாமான்னு தோணும். படாது, அந்த எண்ணம் தான் படாது. கழுகு மாதிரி வட்டம் அடிக்கணும், அப்போ ஒரு வளர்ச்சி இருக்கு பாரு. அடே இங்க அப்பா. என்ன சத்தமா?
செம்மையா பண்றாருல. ஹாய். தலைவரே, நான் சொன்னது அந்த பொண்ணு தான் தலைவரே. இல்ல அந்த பொண்ணால? ஆமா தலைவா. அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு உனக்கு பொண்ணு போட்டுருவோம்ல தலைவா. நீங்க இருக்கிற தைரியத்துல தான் லவ் பண்றேன். இல்ல அவர் உனக்கு அவளுக்கு ஜாதி ஒத்து வராதல. தலைவரா, நம்ம ரஜினி ரசிகரை விட கமல் ரசிக பயலுல இந்த பொண்ணுங்களுக்கு ஏன் ரொம்ப பிடிக்குது? அவனுக்கு உதட்டோட உதட கரெக்டா லிப்ஸ் அடிக்கணும்ப்பா. என்னென்ன சொல்றீங்க? அதுல லிப்ஸ்டிக் வேற. ஆமா தலைவா. அப்ப நம்மனே நம்ம ரஜினி அந்த மாதிரி பீடி குடிச்சு பீடி குடிச்சு உதட்டெல்லாம் கருப்பாயிடுச்சு. ஆமனே இன்னும் பீடி குடிக்கிறத விட்டுருமனே. இந்த படத்துக்கு ஹீரோ சும்மா மறைக்குது. கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, அப்பதான் படம் பார்க்க முடியும். ஏன் நீங்க கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்தா படம் தெரியாத? சும்மா ஏய், நம்மள பிரிக்கிறதுக்கு பெரிய பிளான் போட்டு வர்றாங்க. அதான் நெருக்கிட்டு இருக்கோம். இதுல வேற தள்ளி முள்ளிங்க. பொம்பளை பிள்ளைகிட்ட அப்படியா? நேர படத்தை பாடுறா. நீ வேணும் பாரு. சிவாஜி ஒரு நடிப்பே நடிப்புடா, அதுவும் கண்ணாடி போட்ட சிவாஜி சூப்பர்டா. ஏய் சிவாஜியா? அது பாக்கி ராஜுடே. யார் நடிச்சா என்னடா? நடிப்புனா சிவாஜி தானே தலைவா. நான் உனக்கு வரேன் தலைவா, கட் அவுட்டு. அன்புள்ள அம்மாவிற்கு உங்கள் பாஸ்டர்கூடிய மகன் நல்லபெருமாள் எழுதுவது. இன்னுமேல் எனக்கு திருநெல்வேலி டவுனில் தான் வேலை. இங்கேயே ஒரு வீடு வாடகைக்கு பார்த்துருக்கிறேன். மரகதமும் நீயும் உடனடியாக கிளம்பி வரவும். இப்படிக்கு அன்பு மகன் நல்லபெருமாள். சாப்பாடா அதெல்லாம் கரெக்டாக நடக்குமே. ஆடு வீடு உணவு வர சொன்னாரு. ஏதோ ஆர்டர் வந்திருக்கான், சாப்பிட்டோன்னு உடனே போய் பாருங்க. ஓகே ரைட்டுடா. நாம வெயிட்டுடா. ஆவோ ஹைட்டுடா. உள்ள போய் வீட்டுக்காரங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்து. சரிடா. வீட்டில் யாருங்க? யாரும் இல்ல. ஏங்க விளையாடாதீங்க, கொஞ்சம் வெளியில வாங்க. விளையாடுறா? இவனா? என்ன விஷயம் சொல்லுங்க. நாங்க ஆர்டிஸ்ட், உங்க செவுத்துல வரையணும். அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு. என்ன விளம்பரம்? RMKV தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ஓ, விளம்பரத்துல ராதாவா அம்பிகாவா? நீங்களே நல்லா தான் இருக்கீங்க, உங்களை கூட வரையலாம். ஆனா விதி ஸ்ரீதேவி தான் வரையணும். வெக்கப்படுறீங்களா? அதான் வரல இல்ல. அப்புறம் ஏன்? ஏய் ஹலோ, போய் வரையற வேலையை பாருங்க. உத்தரவு கிடைச்சிருச்சுடா, வரையலாமா? வா வேலையை பார்ப்போம். ஒரு நிமிஷம்.
உள்ள கொஞ்சம் வைரஸ் இருக்கணும், வரீங்களா? ஷாக் அடிக்குது. நாங்கெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர்ல ஒண்ணு கடிச்சவங்க. என்னாச்சு? ஷாக் அடிச்சிருச்சு. டேய் எந்திரா. பொண்ணும் கரண்ட்டும் ஒன்று, தொட்டா காலி பண்ணாம விடாது. எனக்கு தான் சாக்கே அடிக்கலையே, சும்மா டிராமா பண்ணுண்டே. சி, வந்து வேலையை கவனி. ஆஹா, பிரமாதமா உறைஞ்சிட்டீங்களாடா. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அதானே பார்த்தேன். பார்த்துட்டல, போய் நாலு டீ சொல்லு. போ. ரெண்டு பேருக்கு நாலு டீயா? வரலன்னா கொன்றுவேன். கடுமையா உழைக்க போறீங்க போல. தம்பி, சங்கரம் படம் வரைய சொன்னாரா? ஆமாங்கய்யா, வீட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு தாங்க வரையறோம். அப்படியா? சரி, வரங்க வரங்க. சூப்பர். ஆஹா ஆஹா, ஸ்ரீதேவிய செதுக்கிட்டீங்கடா. இன்னைக்கு வைக்கிறா பார்ட்டி உங்களுக்கு. டீயே வாங்கி கொடுக்கல, பாட்டி வேற வைக்கிறியா? டீ அமைக்கும் ஜாடு முடிச்சு யாரு கொடுத்தா? நான் தானே. வாங்க அண்ணாச்சி, வாங்க வாங்க. என்னப்பா வரைஞ்சிட்டாங்க போல? கவர்ச்சி முக்கியம் இல்ல, ஜட்டிபாடி விளம்பரமா சேல விளம்பரம். கருத்து பேசாம காசை கொடுத்துருப்போங்க. வேலை வாங்குற வரைக்கும் எல்லாம் சரியாதான் இருக்கு. வேலை வாங்கினே உங்க வேலையை காட்டிடுறீங்களா? சரக்கு வாங்கி கொடுக்கலன்னா கூட நான் வந்திருப்பேன்டா நட்புக்காக. போல இருக்க இருக்க. ஒரு குப்பையா இருந்துச்சு, இதெல்லாம் தொடச்சு சுத்தம் பண்றதுக்குள்ள முதுகு பெண்ட் ஆயிருச்சு. வீடு நல்லா சூப்பரா இருக்கு. நாளைக்கு ரெண்டு மூணு ரூம் இருக்கு, போய் பாரு. அப்புறம் தையல் மிஷின் இங்கே வச்சிரு. சரி, என்னடா அது? பூகம்பமா? ஆமாப்பா, அப்படிதான் தெரியுது. அப்ப இதுக்கு என்ன ஆகும்? ரவே அண்ணே, ஃப்ரெண்ட்ஸ்ங்கற இப்படி குடிச்சிட்டு போதேல புலம்பிட்டு இருக்காங்க. சாமான கீழ கீழ போட்ற போறாங்க. பாத்தி எடுத்து வைக்க சொல்லு. இந்த தடவை தலைவர் பட ரிலீஸுக்கு நோட்டு பேனா பென்சில் குடுக்குறோம். கமல் மன்ற ரத்த தானம் பண்றாங்கப்பா. அதுக்கு என்ன, நம்ம கிட்னியை கொடுத்துருவோம். நீ இப்படியே குடிச்சிட்டே இரு, கிட்னி தானா போயிடும். என்ன நீ எப்படி சொல்ற? அம்பிடி சொத்தை அமுக்க பாக்குறான். நம்ம அப்பா கடைசி வரைக்கும் நான் தானே பாத்துக்கிட்டேன். எல்லா சொத்தும் எனக்கு தான். நிறுத்தியா சொல்ல முடியாதயா? பத்திரம் இருக்கு அந்த இடத்துக்கு. பத்திரம் இல்ல, பட்டாவும் இல்ல. பாளையத்து ஜமீன் எங்க முப்பாட்டுன்னு என்னமா கொடுத்தது? அப்படியா?
குமாரு, மன்றத்தை விரிவுபடுத்தணும் பேசணும்ல, விரைவா ஒரு இடம் கிடைச்சிச்சு. இவங்களோட இடத்துல தான் நம்ம புது மன்றத்தை கட்ட போறோம். மேல ஒரு குடிசை போடுறோம், குடுவளவு போட்டு வாழ்ந்துருவோம். இங்க நீ கேஸே போட்டாலும் 30 வருஷம் கழிச்சு ஜெயிச்சு என்கிட்ட பேச முடியும். ஓம் பேரு என் பேரன் தான் சண்டை போடணும். யாரா வச்சுக்கிறது தம்பி? நீயே வச்சுக்க மொத்தமா. இன்னும் அது உண்மைதான். அண்ணன்பி பிரச்சனை தீர்த்து வச்சிடாதீங்க, காசு கொடுத்து இடத்த கைப்பற்ற பாருங்க. என்னையா உங்க அண்ணன் கிட்ட இடத்து கேட்டு ஏதோ பிரச்சனை பண்றியா? அது பேசி முடிச்சாச்சுண்ணே. யார வச்சு? ரஜினி மண்டலத்துல பேசி முடிச்சாங்க. மண்டலத்து போயிடலாம், இன்னும் பிரச்சனை இல்லையா? இனிமே எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. கிளம்பு. ஏய் போலாம், உட்கார. வாங்க டீ ஷாப் போலாம், இன்னொரு நாளைக்கு வரேன். அண்ணா வணக்கம். என்னடி ஆச்சு தங்கச்சி பிரச்சனை? ஏதோ சொன்னேன், கமல் மண்டலத்துல இருந்து கமல் கணேசன் வந்து கல்யாணத்தை பேசி முடிச்சாச்சுண்ணே. ஏலே, அவன் என்ன ஜாதி, நம்ம என்ன ஜாதி? ஜாதி என்ன? கணேசா, அவனை வெட்ட வேணாம் மட்டும் சொல்லாத, வேற என்ன சொன்னாலும் கேக்குறேன், புரியுதா? பிரச்சனை வரணும் அன்னைக்கு சொன்னோம்ல. சுமார், இந்த மாதிரி விஷயத்துல நாம யோசிச்சுதான் முடிவெடுக்கணும். முடியாது கணேசா, அவ வேற ஜாதி, வேற ரத்தம், புரியுதா? நீ ஒதுக்க ஜாதியை பார்க்காத, மன்றத்தை பாரு. நீயும் கமல், அவனும் கமல், 10 வருஷமா நம்ம கூட இருக்கான். என்னையா குத்தம் செஞ்சான்? நம்ம தலைவருக்கு போஸ்டர் அடிச்சிருக்கான், கட் அவுட் வச்சிருக்கான், பாலாபிஷேகம் பண்ணிருக்கான். அவன் செஞ்ச ஒரே தப்பு உன் தங்கச்சி காதலிச்சுதான். சேது, அத கல்யாணத்துக்கு அப்புறம் அவனே புரிஞ்சுக்குவான். கடைசி அவனு சொல்றேன், இவனை விட ஒரு சிறந்த அடிமை எவனும் சிக்க மாட்டான். என்ன புரிஞ்சுதா? எனக்கு ஓகே கணேசா, எங்க அப்பாட்ட பேசணும். அதான் பேசு, புரியுற மாதிரி பேசு. அவன் மச்சான் ஒத்துக்கிட்டான். டேய், அவனுங்க இப்ப எங்க இருப்பானுவ? வட ரிலீஸ்ல தியேட்டர்ல இருப்பான். சாப்பாடு சாம்பார் ரெடி, அப்பளம் பொரிச்சாச்சுன்னா படையல் போட்டுலாம். என்னமா அப்பா படத்தை பாத்துட்டு இருக்க? இன்னைக்கு நம்ம பையன் ஒரு ஆளா இருக்கானேன்னு தவசாதவமா வெச்சு குமாடலாமன்னு படத்தை எடுத்தா இப்படி இருக்கு. அண்ணே,
அண்ணே, அண்ணா வரல? இல்லையே, அப்பாவுக்கு தேவசம் சாமி கும்பிடணும் வர சொன்னா அதான் வந்தேன். அது அப்பாவோட போட்டோ பழசரிச்சு புதுசா வரையணும். அப்படியா? உங்க அப்பாவோட முகம் எப்படி இருக்கும்? அதான் போட்டோ இருக்குல்ல. நீங்க சொல்லுங்க. நீங்க வரைவீங்கல்ல? நான் வரைஞ்சிருந்தா கூட இப்படி வரைஞ்சிருக்க மாட்டேன்டே. வாப்பா. அம்மாவை பாரு எப்படி அழறா. என்ன இருந்தாலும் அப்பா மேல ரொம்ப பாசம். ஏய், எம்ஜிஆர் செத்துறாரு சொன்னேன், அது கழுதுட்டு இருக்கு. நீ வேற. அப்படியா? ரவி, டேய் ஒழுங்கா இருக்காடா. ஏய், பேட்டரி லைட்ட தலைய கேடுடா. நேர புடி. ஏய், தெரியதா? ஒழுங்கா புடுடா. லூசு கூப்பிடு. டேய், இல்ல. அது கேட்ட கெட்ட வார்த்தைல திட்டுற. உனக்கு எல்லா வார்த்தையும் நல்ல வார்த்தை தான். கரெக்ட்டா புடி. எந்த வேலையும் ஒழுங்கா செய்யறது கிடையாது. கேட்ட கோவம் வருது. ஏய், அப்படியே நிறுத்தி வைங்க. நான் மார்க் பண்ண போறேன். அசைச்சாதீங்க. ஏய், வர வலிச்சின் தெரியல. இவ வேற வரையணும். அம்மா தாய கலம்பணி முதல்ல. படம் வரைஞ்சிட்டு இருக்க பீடி கொடுக்குறேன். கொன்னு போட்டுடா. போடா திருநாள மோகம் பாலி சிவாஜன வரையும் போது வெறி பிடிச்ச மாதிரி. எம்ஜிஆர் கட் அவுட் வரைஞ்சி வச்சா ஊருக்குள்ள எங்க பேர் தெரியும், எங்க தொழில் பெருசாகும் நினைச்சேன். தலைவரை சூப்பரா வரைஞ்சிட்டல தம்பி. நீங்களும் தானே வரைஞ்சீங்க. நீங்களும் போய் கை கொடுத்து ரெண்டு பேரும் ஒண்ணுதானே தம்பி. உங்களுக்கு சூது பத்தல பாட்டி. இந்த எம்ஜிஆர் படத்தை வரைஞ்சது யார் தெரியுமா? யாரு தம்பி? தான் எம்ஜிஆர் செத்ததுன்னு யாரா சொன்னது? பேப்பர்ல எல்லாம் போட்டாங்க பாட்டி. செத்து போனாலும் உயிரோட இருக்க போற ஒரே தலைவர் இவரு தான்டா. குரு ஆர்ட்ஸ் வர எலெக்ஷனுக்கு தூண்லயே வரைய வச்சிருவோம். நம்ம தியேட்டர்கள்லாம் புதுப்படம் ரிலீஸ் பண்ணும்போது இந்த ரசிக பயலத்தோட தாங்க முடியல. இந்த கேன்டீன்
ஸ்டாண்டு, சேரு, ஸ்கிரீன்னு எல்லாத்தையும் உடச்சி நாசம் பண்ணிடுறானுங்க. இது நடக்கிறது தானே? படத்துக்கு படம் அதை சரி பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுது. இந்த விசில் எடுக்கிற கூட்டம் நம்மளை சுண்டக்க மாதிரி நினச்சி இதையே வழக்கமாக செஞ்சிட்ருக்கானுங்க. தம்பி, இது இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சது இல்லை, பியூ சின்னப்பா பாகவதர் காலத்தில் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், நாளைக்கு யாரோ. அதெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாது தம்பி. அப்படி ஏதாவது செஞ்சாலும் சரிப்பட்டு வராது தம்பி. ஏன் முடியாது? இப்படி நீங்கள் நினைக்கிறதான் பிரச்சனை. நான் ஐயா கிட்ட பேசிட்டேன், படத்துக்கு படம் காசு போட்டு நம்மளால உடஞ்சி சாம்பலை சரி பண்ணிட்டு முடியாது. அதனால அவரும் நானும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கோம். அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான். புரியுதா? பிரச்சனைன்னு பார்த்தா இந்த ரஜினி கமல் ரசிவனு தான். பெரும்பாலும் நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிறது தான். இந்த வாட்டி கூட ஏதோ கட் அவுட்டு ஒசரத்தில் தான் பிரச்சனையா என்னடா? ஆமாண்ணே, கமல் 44 அடி, ரஜினி 48 அடி. 4 அடி அவனுங்களுக்கு தான் போடணும். இந்த கட் அவுட்டை வச்சுக்கிட்டு பாலை ஊத்துறதும் சூடம் ஏற்றுறதும் நிலையா நிற்கானுவ. அதான் அடுத்த படத்துக்கு யாரும் கட் அவுட் வைக்கக்கூடாதுன்னு ஐயா சொல்ல சொல்லிட்டாவ. அதெல்லாம் சரிப்படுமா தம்பி? சரி கட்டணும். இப்படி ஆரம்பிச்சாதான் நம்ம வழிக்கு வருவானுங்க. சரியா? முதல்ல நம்ம சொல்றது அவனுக்கு கேட்கட்டும். கட் அவுட் மட்டும் இருக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம். இல்லையே சொல்லுங்க. சென்னையில் ஒரு ஆர்டிஸ்ட் கூட படம் வரையக்கூடாது. துணி தப்பிங்கன்னு சொன்னாங்க, அதான் கூட்டு வந்தேன். ஐயோ, நான் இப்பதான் புதுசா தச்சு பழகிட்டு இருக்கேன். நீங்க கொடுங்க, ஆனா இந்த ஜாக்கெட்டுக்கு பணம் எல்லாம் தர வேணா. பிளவுஸ் தைக்க கூட்டு வரலங்க, மாவு மிஷினுக்கு உர தைக்கணுமா, அதான் கூட்டு வந்தேன். சும்மா வந்த வேலை ஏன் வர்ற? நீங்க கொடுங்க, அவ தச்சு தருவா. கொடுங்க, நான் கிளம்புறேன். கலர் வரலையட? எந்த கலரு? டே, மயில் பச்சை வேணும்னா பாத்து கொஞ்சம் நீல. சரி பெருமாளு. என்னமா இங்க? வாப்பா வா. லே, நீ பாரு, நான் வந்துடுறேன். 1/2 கிலோ மண்டை வெல்லம், 1/2 கிலோ காஞ்சி மிளகா, கொஞ்சம் மல்லி தலை. ஏமா, கால்ல தானே போயிட்டு வந்தேன், எத்தனை வாட்டி மானுப்ப கோச்சிக்காத. என்ன சிவகாமி, நல்லா இருக்கியம்மா? வாங்க மாமா, வாங்கனே. என்னமா நல்லா இருக்கியா? ஐயோ லட்சுமி அக்கா, வாங்க வாங்க. என்ன இல்ல திடீர்னு வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தான். உட்காருங்க. இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் பாத்துக்கிட்டுங்க. ரொம்ப தங்கமான பையன். மரகதம் பிளீஸ் சத்யா கட் அவுட் 45 அடி, சும்மா மிரட்டிடணும். அன்னைக்கின்னு பார்த்து என் குழந்தை அம்மாவை கல்யாணம் வரைய முடியாது. கோச்சு காரிக்கு அண்ணே, சத்யா கட் அவுட் வரையண்ணே. நான் வரைஞ்சோம்னா கை இருக்காது தம்பி. அவன் வரையக்கூடாது, வரேன்றான். இவனுக்கு மன்றத்தை ஆரம்பிச்சு நம்ம வேலையை காலி பண்ணிடுவானு கூட. தாத்தாவுக்கு ஆப்ரேஷன் இருக்கு, என்னால் வர முடியாது. நீ வேற யாரையா பார்த்துக்கோ. இந்த விடிங்க, நாங்கள் வழக்கமாக அரசு ஆர்ட்ஸ்கிட்ட தான் கொடுப்போம். இந்த தடவை நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டா. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் வரைஞ்ச எம்ஜிஆர் கட் அவுட்டை பார்த்தோம், அசத்திட்டீங்க. இந்த கமல் படத்தை நீங்க தான் வரையறீங்க. தம்பி, கமல் கட் அவுட் இல்ல, கமலே தத்ரூமா வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். ஆட்டோகிராப் வாங்க, ஆளு வந்து நிப்பாங்க, பின்னாலே நீங்களும் வந்து நிப்பீங்கன்னா பாத்துக்கிடுங்களேன். இது எங்க ஆத்தா முப்படாத்தி மேல சத்யா. சும்மாரியா? ஒரு நிமிஷம் தம்பி. ஆமா, என்ன படம் சொன்னீங்க? சத்யா. சத்யா சத்யா சத்யா. சரிங்க, நல்லது, போயிட்டு வாங்க. தம்பி, நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஊர்ல முத தடவையா கட் அவுட் வரையற ரவியும் கூப்பிட்டுக்கப்பா. இந்த ஊருக்கு நம்ம பொழைக்க வந்திருக்கோம், இது எனக்குன்னு வந்தது. இனிமே நான் தனியா பண்றதுதான் சரி.
என்னமோ பாத்து செய்ப்பா. நீங்க கவலையே படாதீங்கம்மா. தம்பி கண்ணை மூடிட்டு வரவேப்ல, நான் தான் கூட இருக்கேன்ல. நம்ம தாயல் கொஞ்சம் கூட இல்லையே. சத்யா 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 சத்யா. தம்பி ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? இதுல லேசா என் முகம் வர்ற மாதிரி பண்ணிட முடியுமா? கிளி கிழிச்சிடுவேன், பேசாம போய்க்கோ. ஒரு கலைஞனை வளர விட மாட்டேங்கிறாங்களே. நம்ம தான் நம்மளை வரைஞ்சிக்கணும் போல் இருக்கு. கட் அவுட் வச்ச பிரதர் சொன்னா ராத்திரியோட ராத்திரியா வந்து யாருக்கு தெரியாம போயிட்டாங்கள. கமல் பாக்குறதுக்கு ரஜினி மாதிரி சும்மா நச்சுன்னு இருக்காரு. எப்படி பச்சை தமிழர்களின் நாக்குகளில் பச்சை குத்தப்பட்டிருப்பது பொன்மன சம்மலே. பணிவன்போடு சமர்ப்பிக்கின்றேன். தலைவர் லவ்ல ஆக்சனுக்கு மாறிட்டார்ல, சூப்பரா இருக்கார்ல பாக்குறதுக்கு. பின்றாரு உடம்பே வேற மாதிரி இருக்குல்ல. பிச்சி எறிறாரு. மூணு இருக்கார்ல ஆளு அடையணும் தெரியல. நீங்க போய் என்ன வேற கட்டம், அவருக்கு போட்டியே இல்ல. Woo!
இல்ல இல்ல இங்க போய் ஒருத்தன் கூட திருப்பி எனக்கு துப்பு இல்ல. அண்ணே, அவன் அடிச்சு அடியில சாப்பாடுல உப்பு இருக்க ஒருப்பு இருக்கான்னு கூட தெரியலண்ணே. யாருல அவன்? அந்த கட் அவுட் உறைஞ்சாமலண்ணே, அவன் ஃப்ரெண்டுண்ணே. இங்க இதை போடலாமா? ஆ, அதை போடு. இது வந்துடும். ஹலோ சார், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். இப்படி நீங்க பண்றீங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டலாம்ல. எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னய்யா சொல்லிய? தியேட்டர்ல மொத்தமா 300 பேர். எவன தோர்த்தறது எவன புடிக்கிறதுன்னு தெரியல. 200 பேர் கல்யாண மண்டபத்துல வச்சு காலம் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு பெரிய குறச்சல ஆயிடுச்சு. எஸ்பி ஆபீஸ்ல போன் இந்த படம் வேண்டாம். இல்ல இது வீட்ல நீங்க தப்பு எடுத்துக்காதீங்க. அடிச்ச ஆளுங்க என்ன? நாங்க நடந்த சம்பவத்துல 15 பேர் பாளையங்கோட்டை ஜெயில போட்டாச்சு. உங்க ஆளுங்களுக்கு தான் அடி ஜாஸ்தி. சிதம்பரம் இருந்தானா சார்? அவர் உங்களுக்கு மேல பெரிய ஆளாயிட்டாரு. ஆளுங்களை விட்டு போயிட்டாரு. எதுக்கும் சொல்லி வைங்க, பாத்துக்கிறேன். ஆட்சி கலைய போதும்னு பேசிக்கிறாங்க. அப்புறம் எலெக்ஷன்ல கொஞ்சம் பேர் கூட பாத்துக்க. நான் வைக்கிறேன். உடம்பெல்லாம் வீங்கி இருக்கு, கொஞ்சம் பொறுத்துக்கடா. இத ஒருத்தர் குடுக்கறல்ல வலிக்குதுமா. அந்த ரவியால நானெல்லாம் மாட்டிக்கிட்டேன். டேய், முதல் தடவை ஊர் முன்னாடி வரைஞ்சி வச்சிருக்க, அத உடைச்சா சும்மா விட்டுருவாங்களா? எனக்கே 4 தடி தட்டணும் போலதான் இருந்துச்சு. அவன் செஞ்சதாண்டா சரி, நீ தான் ஏதோ உளறிட்டு இருக்க. இந்த வேலையில பிரச்சனை இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா? அதனாலதான் எனக்கு அமிச்சிட்டான். சரி விடு. கமல் கணேச பேசிக்கலாம்னு சொன்னாரு. இவன் தான் அவசரப்பட்டு கையில. உனக்காக தாண்டா அடிச்சிருக்கான். சும்மா இருமா, விவரம் தெரியாம பேசாத. உனக்குதான் புரியல. கைலாசம் பாரு, பேசாம மொத்த ஊரே ஜெயிலாக்கலாம். ஒழுங்கா அமைதியா இருக்காங்க பாரு. போட்டி இல்ல, பொறாம ஆள் ஆளுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சந்தோஷமா தான் இருக்காங்க. என்ன ஐயா, ஆயில் கைதியா? எப்படி கண்டுபிடிச்சீங்க தம்பி? மீசைய பார்த்தாலே தெரியுதே, பல வருஷம் வளர்த்துருப்பீங்க போல. நீங்களே செதுக்குவீங்களா மீசைய? நம்ம கை ஒண்ணம் தான். அண்ணா ஒரு பீடி கொடுங்க. எந்த ஊரு? திருநெல்வேலி தானே. என்ன கேஸ், எதுக்காக உள்ள வந்திருக்க? ஒண்ணு இல்லைண்ணே, ஃப்ரெண்டு மேல கையை வச்சானுங்க, ரெண்டு போட்டேன், நம்மளத்துக்கு உள்ள போட்டாருங்க. அது சரி. இங்க ஏதாவது கோயில் இருக்கானே? நெல்லையப்பர் கோயில் இருக்கு, போய் கும்பிடணும்னா ஜெயிலுக்குள்ள சொல்லுங்கண்ணே. உங்களால படம் பார்க்க வந்த எங்களை ஜெயில புடிச்சு போட்டாங்க. தைப்பூச மதமா கோயிலுக்கு கூட போக முடியல. இப்ப என்ன உங்களுக்கு சாமி கும்பிடணும் அவ்வளவுதானே? இதுவே கையில பெயிண்ட் இருந்து வைங்களேன், கலர்ஃபுல்லா மின்னுவாரு. அப்படியா? கொடுத்து மட்டும் பாருங்க. என்னடே தேவையான பெயிண்ட் வாங்க சொல்லியா? சரிண்ணே. வணக்கையா. நாய்கிட்ட வேலை சொன்னா நாய் வாலுகிட்ட வேலை சொல்லிச்சான். இப்படி ஆகும் நினைக்கலையா? நான் என்ன சொன்னேன்? நான் படிச்சு படிச்ச என்ன சொன்னேன்? ரசிகர்கள் விஷயத்துல தலையிடாத தலையிடாதன்னு. நீ உன்ன நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன. இப்ப நம்ம ரெண்டு பேர் பேருக்குமே மரியாதை இல்லாம போயிடுச்சு. எவனோ ஒருத்தன் மாலுங்களை அடிச்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டானே. ஐயா வரைஞ்சு போயில, ராத்திரி கூட தூக்கிறேன். என்னதுக்கு? அவன் தான் இங்க இருக்கானே. காலையிலேருந்து 5 வாட்டி காலில் விழுந்துட்டு அவன் போய் வீரத்தை காமிச்சிட்டு போல. உன் பேரு என்ன? நல்ல பெருமாள். நல்ல பெருமாளோ பொல்லாத பெருமாளோ, இனிமே நீ பிரஷ தொடக்கூடாது. சரி. உன் ஃப்ரெண்டு ஜெயிலேருந்து வந்த உடனே என்னை பார்த்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல். சரிங்க. ஏய், இனிமேல் நீங்க படம் வரீங்க. போ. வரேன். 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 அந்த பயம் மட்டும் வெளியே வரட்டும். பார்த்தீங்களா ஐயா போகிற? அதுக்கு தான் நாங்கள் வரைய மாட்டேன்னு சொன்னோம். யோ, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? கமலஹாசன் வரைய சொன்னா சாருஹாசன் வரைஞ்சு வைப்பேன். போ போய. ரஜினி மன்றமும் கமல் மன்றமும் சேர்ந்துட்டுன்னு திருநெல்வேலி ஃபுல்லாக அதான் பேச்சு.
ரவி, நமக்குள்ள ரஜினி கமல் நடிச்சிடலாம், ஆனா நம்மள யாரும் தொட்டு விடாது. விட்டுருமா என்ன? பெண்ணி பூ வச்சிட மாட்டேன். கையில தான் உள்ள எப்படி வசதி எல்லாம் வீட்டுல இருக்கிற மாதிரியே தான் பாருச்சு. என்ன பொண்டாட்டி மட்டும் இல்ல, அது கூட நிம்மதியாதா பாருச்சு. மரகதம், நல்ல போர்டர் வச்சு தேடி, புடிச்சு இழுத்த கிழியாத மாதிரி. உன் அளவு ஜாக்கெட்டுங்க அளவெல்லாம் மாறி போச்சு, புதுசா தான் எடுக்கணும். கைய வச்சுட்டு சும்மா இருந்தானே. வந்த வந்தாலே பாத்துட்டு போக மாட்டா, சும்மா வம்பு பேசிட்டு. ஏன் உண்மை சொன்னா உனக்கு ஏன் கோவம் வருது? இதை வாங்கப்பா. அப்பாடி, ரேஷன் கடையில எவ்வளவு கூட்டம், இந்த வேகாத வெயில போயிட்டு வர்றதுக்குள்ள தலை கிரு கிருன்னு சுத்துது. நீங்க அலையறீங்க, பையனை அனுப்ப வேண்டியதானே? இது என்ன மத்த பிள்ளைங்க போலையா? வேலை சொல்லி இல்ல, நான் வீட்டு நடைய தாண்டாது. அப்படி வளர்த்துட்டேன். அடுக்க அடுக்கமா செஞ்சு வச்சிருக்கீங்க. எங்க அப்படி இருந்தோ சண்டை சச்சர் வருது. ரவி ஜெயில இருந்து வந்துட்டான் போல, நான் வரும்போது பார்த்தேன். நீ அவனை கூட்டிட்டு போய் யாரையும் பாக்கணும்னு சொன்னிய, போய் பாத்துட்டு வா. நான் பாத்துக்கறமா. ஏய், நீ என்ன கிளம்பலையா? நான் கிளம்புறேன். போ ஜெயந்தி, இரு நானும் வர. இப்ப ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? ஜாக்கெட்டுக்கு ஊக்கு தீந்து போச்சு, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ யார பாக்க போறன்னு எனக்கு நல்லா தெரியும். வீட்டை விட்டு வெளியே போனா காலை உடைச்சு போட்டுருவேன். அடுத்த வீட்டு போன மட்டும் ஈரு பாக்க வேண்டியது. நம்ம வீட்டுல ஒண்ணு ஆசைப்பட்டா ஆயிடுத்துட்டு குறை சொல்ல வேண்டியதா? அடிச்சனும் மூஞ்சி முகரப்பு வந்துரும். இங்க பாரு, கை நீட்டு வரலாம் வச்சுக்காத. நீ என்ன அவளுக்கு வக்காலத்தா? நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணலாம், நான் லவ் பண்ண தப்பா? இனிமே பண்ணல, விட்டுட்டேன், போதுமா? இதுக்கப்புறம் அவங்ககிட்ட நான் பேச்சு வச்சுக்கிட்டேன், என் பேரை மாத்திக்க. நீ வாடி போலாம். நான் இத்தனை வருடங்களாக இந்த மன்றத்துக்கு அல்லும் புகழும் அயராது பாடுபட்டேன். என் குடும்பத்தை காட்டிலும் இந்த மன்றத்துக்கு முழுமூச்சாக செயல்பட்டதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். தலைவர் அவர்களை நான் மூன்று முறை நேரில் சந்தித்துள்ளேன். அதை இப்போது நினைத்தாலும் என் நெஞ்சம் எல்லாம் இனிக்கின்றது. முதல்ல போச்சு. இங்கு இளைஞர்கள் நிரம்பி இருக்கிறீர்கள். உனக்கு வயசா சொல்லியா? தம்பி ரவி அவர்கள் இந்த மன்ற பொறுப்பினை தலைமையேற்க வந்திருக்கிறார்கள், அதை வழங்குவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது இருப்பா இருப்பா, என்ன பஸ்ல இருந்து ஆரம்பிக்கிற பிரச்சா அத முடிச்சிட்டே இல்ல. ரவி வா, நீ போப்பா. எல்லோருக்கும் வணக்கம். எதையும் சந்திப்போம், சாதிப்போம். மீனாட்சி தியேட்டர்ல கட்டவுட் உடைச்ச இடத்துல, அதான் அந்த கமல் கட்டவுட். ஆமா, நீ தட்டுன தட்டுல ஊரே உன்னை பத்தி தான் பேசுறது. நிஜமா? இது வரைக்கும் கமல் ரஜினி சண்டை போட்டுட்டு இருந்தோம், இப்ப பாரு கமல் கணேசன் எனக்கு வணக்கம் வச்சிட்டு போறாம்ல. இதெல்லாம் நீ வந்ததுனாலதான் நடக்கு. மந்திரமூர்த்தி ஆளை வச்சு கட்டவுட்டை உடைக்கிறாருன்னா அதுல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். என்ன நான் சொல்லுது, நம்ம முன்ன வச்ச கால பின்ன வைக்கப்படாது. நீ உள்ள பேசின பாரு, சந்திப்போம் சாதிப்போம். அதான் இல்ல இந்த கிளி பேச்ச நீ கேப்பேன்னுதான் என்னை அனுப்பிச்சு விட்டுருக்காப்ல. அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த கட் அவுட் மேட்டர்ல நல்ல பெருமாள் போய் மன்னிப்பு கேட்டு வந்துட்டாப்ல.
அதே மாதிரி நீனும் போய் சமாதானமா பேசி கால விழுந்து மன்னிப்பு கேட்டா நம்ம இதை சொல்லதான் வந்தியா? நீ பண்ண தப்புக்கு நான் போய் மன்னிப்பு கேட்டு வந்தேன். அப்போ சொன்னாங்க வரைஞ்சது நான், அடிச்சது நீ, பாய்ந்து அதெல்லாம் விவரமா சொல்லிட்டேன். நீ போய் மன்னிப்பு கேட்டாதான் ரெண்டு பேரும் பிரஷ்ல கை வைக்க முடியும். யார் மேல தப்பு? நம்ம வரைஞ்ச கட்ட விட்டு உடச்சு அவங்க மேல தான தப்பு. அவங்க அடிச்சது உன் தப்பு. உன் மேல கை வச்சுக்க பாத்துட்டு இருக்க சொல்றியாப்ப. நம்ம ரவுடி பேலவளா உழப்பு நடத்த வேணாமா? தொழில் செய்யணும். இந்த மாதிரி விஷயத்துல நாலு பேர் அனுசரிச்சுதான் போகணும். இல்லன்னா கையை கட்டி நிக்க வச்சிருவானுங்க. எவனும் காப்பாத்த வர மாட்டான். ஏய், இதுக்கெல்லாம் நீ பயப்படாத. அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் தான். இதுவும் கரெக்ட். வச்சுக்கலாம், ஒண்ணும் குறைச்சல இல்ல. நீ உள்ளூர்காரன், நான் புழைக்க வந்தவன். நீயா போய் மந்திரமூர்த்தி ஆகிட்ட மன்னிப்பு கேட்டு, அதுக்கப்புறம் நீ உன் வேலையை பாத்துக்கோ, என் வேலையை நான் பாத்துக்கறேன். நீ யாரை நம்பிட்டு அந்த ஊருக்கு வந்த? நாளை பின்ன உனக்கு ஏதாவது யாரா பதில் சொல்றது? உங்க வீட்டுக்கு யாரா பதில் சொல்றது? உன் தங்கச்சிக்கார் பதில் சொல்ற நாளைப்புல மாப்பிள்ளை வர போறேன். அல்வா சாப்பிட்டு அடுத்த படத்துக்கு போலான்னு பாத்துட்டா மூடைய கிடைச்சு. இப்ப என்ன பண்ண போற? வா போலாம். ஒரு சனோ தூங்கிருச்சு, பாவி மனோ அதுவும் ஏனோ தெரியாத. லூசாடி நீ, சோறுகிறதுங்கள கையை இந்த கடி கடிக்கிற. கொஞ்ச நேரத்துல பாய்ந்துட்டேன் தெரியுமா? குடிச்சிட்டு வந்துடும். முடியாது. என்ன தாத்தா ஐடிச்சு எழுப்புற? கட்சிக்காரங்க வந்திருக்காங்க பாரு, படம் வரையணுமா? பிடில என்ன சரிங்க, மறந்துடாம வந்துருக்கேன்னா வாங்க. ஐயா சிரிக்கிற மாதிரி என்னல வெளியே வந்துட்டானே? வந்துட்டானே, பார்த்து சொல்லிட்டேன். மந்திரமூர்த்தி ஐயாக்கிட்டையும் சிதம்பரம் அண்ணாங்கிட்டையும் போய் நின்று பேசுகிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. நான் அண்ணன் ஆளுங்கன்னு தெரியாமல் கூட்டத்தில் கை நீட்டிட்டேன். என்னை மன்னிச்சிட சொல்லு, வர பயமாக இருக்குன்றானு. முடிஞ்சுதா ஐயா? கும்பிடுற மாதிரி விளையாடுறியா? ஐயா முன்னிச்சாலும் நான் முன்னிக்க மாட்டேன். சிதம்பரம் வரும்லமா? போட்டோ ஒழுங்கா வரும்ல? நல்லா வந்துருக்கையா? அழகா வருமா ஐயா? சரி இருக்குதானே, கட் அவுட் ஒழுங்கா வரும்ல? வந்துருங்கய்யா. என்ன பம்மிட்டு சொல்ற? இல்ல நல்லா வரைஞ்சிருங்க ஐயா. ஒரே புழுக்கமா இருக்கு, மழை வரும் போல. வராதையா ஐயா? வயல மெட்ராஸுக்கு ஒரு ட்ரெயின் டிக்கெட் போடு. சீட்டு தரானுங்களோ இல்லையோ ஏமாத்திர போறானுங்க. பாத்துக்கலாம் ஐயா. அலே இந்த போட்டோ கழுவி வாங்கிட்டு கட்சி ஆஃபீஸ் இருந்து. சரி என்ன சிதம்பரம் ஐயா? இந்த பாய சொல்றத கேக்குறானே, இவன் கூட்டாளி மன்னிப்பு கேட்டு இவனு அனுப்பிச்சிருக்கான். நான் தான் சொன்னேன் கூட்டத்தோட சேர்ந்துட்டு குமாங்கத்து குத்திட்டான். இருந்தாலும் இந்த தட்டு தட்டணும். இரியா அவசரப்படாத, வேற மாதிரி செய்யும். ஜெயந்தி சொல்லுங்கப்பா. போய் உன் ஜாதகத்தை கொண்டு வாமா.
இல்லை வாழும் இல்லை வானில் பட்டம் விடுவேனா நாதி இல்லை செய்தி இல்லை நானும் அழை ரசிப்பேனா எங்க போற நான் வரிச்சுட்டு அவன் தான் என்ன வாழ்க்கை நீ தேட்டர்ல அடிச்சது கூப்பிடல ஏய் அண்ணன் கூப்பிடுதாரு வேலை செய்யும் போது அண்ணன் கூப்பிடுறான் பாடா வரையும் போது பின்னாடி தொட்ட சாக அடிச்சு போட்டுறான் இல்லை ரெண்டு பண்ணு வாங்கிட்டு வயிறு எறையுது இல்லை சும்மா இல்லை டாக்டர் சார் அவனுக்கு என்னாச்சு எனக்கு கொஞ்சம் காது கேட்காது சத்தமா பேசுங்க சுத்தம் டாக்டர் சார் சொல்லுங்க அவனுக்கு என்ன ஆச்சு நேத்தி போட்ட ஊசி கேட்கல இன்னைக்கும் போட்டிருக்கேன் 6 மணி நேரம் கழிச்சுதான் சொல்ல முடியும் அவங்க ரெண்டு பேரும் தூக்கிடுவாங்களே சரிங்க ஏன் பாக்கறீங்க என்ன பிரச்சனை விடுண ஐயா நான் பண்ண தப்பு தாங்க என்னை மன்னிச்சுக்கங்க அன்னைக்கு நான் உன காப்பாத்தினு தாங்க நான் அப்படி சொன்னேன் இனிமே நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க நான் உள்ளே வரல நான் உங்க பக்கம் தான் ஐயோ முரட்டுக்கால ரசிகர் மன்றத்திலிருந்து வரும் நாளைக்கு தொடர்ந்து 6 ஷோக்கு டிக்கெட் வேணும்
எந்த ஷோக்கும் டிக்கெட் இல்ல. ஏன்னா மந்திரமூர்த்தி ஐயா திருநெல்வேலில ரஜினி கமல் படம் ரிலீஸ் பண்ண கூட சொல்லிருக்காவ, புரியுதா? ஏன், என்னாச்சு? வெளிய பாத்தீங்களா, நல்லவனுக்கு நல்லவன் குறிச்சி ரசிகர் மன்றத்தில சண்டை போட்டு போயிட்டாங்க. சண்டை போட மாட்டோமா? அதெல்லாம் முடியாதுங்க, டிக்கெட் வேணுங்க. எங்க மன்றத்தில அவர்கிட்ட போய் பேசுறேன். தேவையில்லாம இங்க என்ன கூப்பிட வேண்டிய இருங்கப்பாங்கல்ல, வரவங்க கிட்ட பேசி கிளம்புங்க. என்ன ரவி அவங்க கிட்ட நீங்க பேசிட்டு இருக்க? இவர்கிட்ட என்ன பேச்சு, கிளம்புங்க. ஏரியா நம்மளு தான் எம்எல்ஏ சீட்டு, மேல இருந்து சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, நம்மளு தான் வேற யாரும் கொடுத்து போறோம். சிதம்பரம் கேக்குதா? கேக்குது. நம்ம ஆளுங்க சுத்தி இருக்காங்கல்ல? இப்போது அறிவிக்கப்படும் முடிவினை கட்சியின் ஒருமித்த முடிவாக கவனத்தில் கொண்டு செயல்படும்படி கேட்டுக்கொள்கிறோம். வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் நம் கட்சி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் யார் என்பதை நம் மக்கள் கட்சியின் தலைவர் முடிவு செய்துள்ளார். கட்சியில் 30 வருடங்களாக இருந்து கட்சி பணியிலே செயலாற்றும் ஐயா மந்திரமூர்த்தி அவர்களுக்கு நம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் வாய்ப்பினை நம் கட்சி மனப்பூர்வமாக வழங்குகிறது. ஐயா மந்திரமூர்த்தி அவர்கள் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற நீங்கள் அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கட்சி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். மூஞ்ச பத்திய வணக்கம் சிதம்பரம் ஐயா. உனக்காக நான் ஒரு காரியம் பண்ணியிருக்கேன். இந்த ரசிக பயல்களை நம்ம சும்மா விட முடியாது, நம்ம காலில் வந்து விழ வைக்கிறோம் பாரு. ஐயா தியேட்டரில் ஒரே பிரச்சனையாமியா, உங்களை மேனேஜர் ஒரு இட்டு வந்து பார்த்துட்டு போச்சுனாரு. என்னடா நான் சொன்னது நடக்குதா? நீ போ, நான் வரேன், போட தியேட்டருக்கு போ. சிதம்பரம் ஒன்றுதான் ஐயா, நீ என் கூட இருக்கிறதுனால தான் இப்படிலாம் எனக்கு நடக்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, இனிமேல் நம்மளை ஒரு ரூபாய் அசைக்க முடியாது. ஆமாங்க, இந்த மந்திரமூர்த்தி சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் மந்திரமா ஒலிக்க போகுது. யாரா கல்யாணம் பண்ணது? நான் நிக்கலையா அர்ஜுன் சிங் தலைவர். வர்ற தேர்தலில் இவருக்கு தான் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காங்க. உள்ள போனா அது இதுவும் பாருங்க, படம் ரிலீஸ் மட்டும் பேசி வரட்டும், என்ன சொன்னாலும் நம்ம பேசிக்கலாம். இந்த மாதிரி அது கீழே வச்சுக்க, ஏதாவது பிரச்சனை பார்த்து கசீர் மண்ட ஆளுங்க ஐயா மேலே வர சொன்னாரு. வாங்க. அதான் ஷோ இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் தியேட்டரை சுத்தி சுத்தி வந்து ஷோ காட்டுறீங்களா? ஐயா நீங்க படம் போடுவீங்களா மாட்டீங்களா? போட முடியாது. என்ன செய்வ? என்ன செய்வ? நாளைக்கு காலைல தியேட்டருக்கு வருவேன். தலைவர் படம் ஓடல, நாளைக்கு தியேட்டர் இருக்காது. வாங்களே ஐயாக்கு இப்ப புரிஞ்சிருக்கு. பேச்சுவார்த்தையே இன்னும் முடியல, அதுக்குள்ளேயே ஒரு கண்ணாடி உடைச்சாச்சு. கேன்டீன் உடையும் போதே சொன்னேன் கட் அவுட் வைக்காதீங்கன்னு, நீங்க மீறி வச்சீங்க. ஐயா அது மீனாஜ் தியேட்டருங்கய்யா, நாங்க பண்ணல, கமல் ரசிகர் பண்ணது. இந்த மாதிரி கமல் ரசிகரா ரஜினி ரசிகரான்னு என்னால பிரிச்சு பார்க்க முடியாது, எல்லா ரசிகரும் எனக்கு ஒண்ணுதான். படம் போட முடியாதுன்னு சொல்லுங்க தலைவர். ஐயா அன்னைக்கு நடந்தது முழுசா விசாரிங்க, யாரு மேல தப்புன்னு உங்களுக்கு புரியும். இவ்வளவு பிரச்சனை வந்தது காரணமே இவர் தான். அதுவும் இல்லாம என் ஃப்ரெண்டு வரைஞ்ச கட் அவுட் உடைக்க சொன்ன சரிங்களா? வரைஞ்ச அவனே சும்மா இருக்கான், நீ ஏன் கத்துற? அப்ப அடி வாங்கினவரே சும்மா இருக்காரு, நீங்க ஏன் உள்ள வரீங்க? அவன் சும்மா இருக்கான்னா என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கறான். உங்களை மாதிரி விசில் அடிக்கிற கூட்டம், விசில் அடிக்கிற கூட்டம். எங்க நம்பி தானே தேர்தல் நடத்துறீங்க, அப்ப சம்பாசகர் தான் திரும்ப கொடுத்துருங்கயா. என்ன யார பார்த்து ஏங்குற? யூனிட் என்ன பேச்சு தலைவர, படம் போட முடியும் சொல்லுங்க தலைவர். ஏய் இல்ல பாங்களே, அத நீ எல்லாம் சொல்ல கூடாது, அவர் சொல்லட்டும். ஏய் யார் நீ? யார் நீ? ஒரு ரசிகர் மன்ற தலைவர், ஒரு பெயிண்டர், டப்பால பெயிண்ட குழச்சியா செவத்துல வரைஞ்சியா படம் ரிலீஸ் ஆன உடனே தியேட்டருக்குள்ள வந்து லாட்டரி சீட்டை கிழிச்சு போட்டியான்னு இருக்கணும். அதை விட்டு விட்டு என்கிட்ட வந்து பேசுறேன். நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? இந்த தியேட்டருக்கு ஓனர், திருநெல்வேலி டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க தலைவர், வியாபாரி சங்க தலைவர், அரசியல் லொட்டு லொஸ்ட் எல்லாம் என்கிட்ட தான். நீ என்றடா எங்க ஆளுங்களே அடிச்சு போட்டு என் தியேட்டர்லயே படத்தை போட சொல்லுவேன். போட சொல்லுவேன்.
ஏன்னா ஒரு ரசிகன் அதுக்கான உரிமை எனக்கு இருக்கு. உங்களுக்கு அரசியல், வியாபாரம், டிஸ்ட்ரிபியூஷன் 1000 வேலை இருக்கு. எங்களுக்கு படம் பாக்குற ஒண்ணு மட்டும்தான் வேலை. அந்த ஒரு நாள் கூத்து மட்டும்தான் எங்களுக்கு. அதனால அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே கமல ரஜினியின் பிரிச்சு பார்க்க கூடாதுன்னு. இந்த திருநெல்வேலியில மட்டும் ரஜினி ரசிகர் மன்றம் 180, கமல் ரசிகர் மன்றம் 175, சராசரியா மன்றத்துக்கு 75 பேர். மொத்தமா கணக்கு போட்டீங்கன்னா 58,600 பேர். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்த ஓட்டு எண்ணிக்கை 1,00,000. கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா 60,000 ஓட்டு ஆல்ரெடி எங்க கையில இருக்கு. இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு குடும்பம். குடும்பத்துக்கு 4 பேர்னா அதுல 2 பேர் நாங்க சொன்னா எங்க முகத்துக்காக, ஜாதி பார்க்காம நாங்க சொல்ற ஆளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. எங்களுக்கு தேவைன்னா இதே தொகுதிக்கு வேற ஒரு கேண்டிடேட் நிக்க வைப்போம், அவரை ஜெயிக்க வைப்போம், உங்களை தோக்கடிப்போம். நீங்க தியேட்டர்ல காட்டுற படத்தை விட இந்த படம் பிரமாதமா 5 வருஷம் ஓடும். ஒன்னு மட்டும் தெளிவா சொல்றேங்க, உங்க பகைக்கு இந்த நெருப்புல கை விடாதீங்க. அப்படி விட்டீங்கன்னா உங்களுக்கு தான் வைத்தியம் பார்க்க வேண்டி வரும். ஏய் மிலிட்டரியா? இல்ல, இங்க கலவரம் ஆயிடக்கூடாதுன்னு இருக்கிற நிலவரத்தை சொன்னேன். இவன் சொல்ற கணக்குல தியேட்டருக்கு படம் பார்க்க வரவங்க மாதிரி ஆகாது. சிதம்பரம் சுமாரு, இப்ப நான் என்ன சொன்னேன் என்ன சொன்னேன்? தியேட்டர்ல கொஞ்சம் மராமத்து வேலையெல்லாம் இருக்கு, 2 மாசத்துக்கு படம் ரிலீஸ் இல்லைன்னு சொன்னேன். பாருங்க, நாங்களும் 4 சேர உடைச்சிருக்கலாம், அதுக்கான பணத்தை வேணா நாங்க கொடுத்துறோம். ஆனா நீங்க படத்தை மட்டும் போடல போடலன்னு வேணா சொல்லி பாருங்களேன், எலெக்ஷன்ல நாங்க எங்க பதில சொல்லுவோம். படத்தை ரிலீஸ் பண்றோம்பா, ஆனா கட் அவுட் இல்லாம ரிலீஸ் பண்றேன். அது எப்படிங்கய்யா? தலைவன் படத்துக்கு கட் அவுட் வச்சே தருவோம். அடுத்த படத்துக்கு கட் அவுட் வச்சுங்க, நான் பஞ்சாயத்தை சுமூகமா முடிக்கலாம்னு பாக்குறேன். ஆனா நீங்க கட் அவுட் வைக்காம போறா? எதையும் சந்திக்கிறோம், சாதிக்கிறோம், சும்மா இருங்கய்யா. ஐயா நாங்க ஒத்துக்கிறோம். மேனேஜரா ஐயா, இவங்க கிட்ட டபுள் டெபாசிட் பணம் வாங்கிக்க. இந்த படத்துல ஒழுக்கமா இருந்து காட்டணும். நான் என்ன உங்க எதிரியா? யாரோ நடிக்கிறாங்க, நீங்க விசில் அடிக்கிறீங்க. என்கிட்ட பிரச்சனைன்னு நீங்க வந்து நிக்க கூடாது, புரியுதா? சரிங்கய்யா. தம்பி, இது எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டுட்ட, பார்த்து இருந்துக்க. சரியா? வரேங்க. இப்ப கட் அவுட் முக்கியம் இல்ல, படம் ரிலீஸ் ஆகும். அடுத்த படம் முதல்ல தியேட்டர்ல படத்தை போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி கல்லூர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒத்துக்கிட்டாங்கன்னு பேசுவாங்க. ஐயா என்ன உள்கணக்கு இல்லாம இருப்பாரு? ஐயா என்ன உப்புக்குச்சப்பானியா? சிதம்பரம் வா. ஐயா அந்த விசில் அடிக்கிற பயில பார்த்து பயப்படுதுல்லா? விருதா பயில. விசில் அடிக்கிறது என்ன சொல்லப்போன்னு நினைச்சியா? இந்த ரசிக பயிலுங்க நாக்க மடிச்சு விரல் அப்படி வச்சு அவங்க ஹீரோ வந்த உடனே வை 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 வைன்னு அடி வயிற்றுல இருந்து இழுத்து அடிக்கிறான் பாரு. அது உன்னால முடியுமா? எங்களால முடியாதுப்பா. அரசியல் கூடத்துக்கு வரவங்க கூட தான் அடிப்பாங்க. அரசியலுக்கு வருவாங்க, ஆனா காசு கொடுத்தா வருவாங்க. சினிமா அப்படி இல்லையே, எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாம பணத்தை கொடுத்துட்றானே. நமக்கு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அவங்களுக்கு அப்படி இல்லையே, வருஷத்துக்கு 2 படம். ராஜா காலத்துல தான் மக்கள் கோவில் குளம் திருவிழான்னு போவாங்க, ஆனா இப்ப எல்லாம் சினிமாக்கு தானே வராங்க. அரசியல்ல ஆதாயம் இல்லாம ஒரு வேலையும் செய்ய மாட்டான். சினிமாவுக்கு அப்படி தேவையில்லை. 3 மணி நேரம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அடிதடி எல்லாம் முடிஞ்சு போகுது. 3 மணி நேரம் படம் பாக்கறதை விட 30 வருஷம் அரசியல் இருக்கிறவங்க பெரிய ஆளுங்க. யோ, ரெண்டு பேரும் கியூல நிறுத்தி பாரு, யாருக்கு கூட்டம் அதிகம்னு அப்போ உனக்கு தெரியும். அவங்களும் நம்மளும் ஒண்ணா? விஷயம் 3 மணி நேரம் இல்லை, 3 செகண்ட் ஓட்டு தானே. நம்ம ஜாதி ஆளுங்க ஓட்டு இருக்குல்ல. காலமெல்லாம் மாறிடுச்சு. ஒரு விஷயத்த சொல்ற மனசுக்குள்ள வச்சுக்க, வெளியே சொல்லாத. ரஜினி கமலை விட அவன் ரசிகனுக்கு தான் என் பவர் ஜாஸ்தி. புரியலையே. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கெல்லாம் சரியா வரும். ஒரு பொழப்பு. நல்ல பெருமாள் வர்றான், பார்க்காத பார்க்காத. எங்க? ஏய் பெருமாள், நில்றா. எதுக்கு நிக்க சொன்ன? எதிரா தான் பண்ணுவான். நல்ல நண்பே, நானும் மரகதமும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். முடிஞ்சா பண்ணிக்கோ. முடிஞ்சா? ஏய் அதனால தான் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். எனக்கு ஒண்ணுமே புரியல. அவனுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம போய் போஸ்ட் ஓட்டுவோமா? வா. புரியற மாதிரியும் பேச மாட்டான், சொன்னாலும் கேட்கவே மாட்டான். எப்படி ஜனங்களும் அமைதியா இருக்காங்க பாத்தியா? எல்லாம் ஓட்டு போடுற மாதிரியே தெரியுது. ஏ வணக்கம் வணக்கம். ஓ, நோட்டு புக் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிங்களா? வணக்கம் 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 வணக்கம். சிதம்பரம் சொல்றது யாருன்னு ஒண்ணு இருக்குல்ல, நீங்க சொல்றதால கேக்குறேன். ஏண்டா என்னையா இது? இவனுக்கு எப்படி பண்றாங்க? படம் ரிலீஸ் ஆனவே இப்படிதான்.
எனக்கு தெரியும், ஆனா ஓவரா பண்றாங்கல்ல. வணக்கம் தலைவா. தலைவா இவனாவது நடக்காத உட்காந்தீங்க, தொலைச்சு போடுவேன். தொலைச்சு தலைவனோட சொல்றான். நான் ஜெயிலுக்கு போனவன். என்னை விட இந்த நாற்காத உட்கார்றதுக்கு எவனுக்கு அருகே இருக்கு? ஆமையா தான் தலைவர் பதவிக்கு சரியான ஆளு. 116 தடவை ஜெயிலுக்கு போன ரெக்கார்டு யாரு எவன்கிட்ட இருக்கு? நாக்காலிக்கு சண்டை போடும், நாமெல்லாம் பைத்தியம் தாண்டா. நான் சொன்னா கேட்பது யாரு? அட நீ வேற ரஜினி வர போறாரு. இல்ல இது பிரச்சனையா? தியேட்டர் வச்சுக்கிட்டு ஒரு படத்தை முழுசா பார்க்க முடியல. என்ன பண்றா? ஐயா தான் வர சொல்லிருக்காரு. ஐயா கார்ல இருக்காரு. எத்தனை வருஷமா ஐயா கூட இருக்க? ஒரு 10 வருஷம், 15 வருஷம். ஐயப்பா. ஐயா மந்திரமூர்த்தி சேம்பரத்தை காப்பாத்துவரா? கஷ்டமுங்க, கழட்டி விட்டுருவாரு. இவர் இடத்துக்கு ஜெயில இருக்கிற அவரோட பழையாலே கூட்டி வர்றாருன்னு சொன்னாங்க. அன்னைக்கு உனக்கு அடிபட்டு கேள்விப்பட்டுடனே என் பயலில் அனுப்பி அவனை தூக்கணும்னு நினைச்சேன். ஆனா ஏற்கனவே உங்க பஞ்சாயத்துல நாங்க நுழைஞ்சிட்டோம் சொல்லி கட்சியில் அசிங்கப்படுத்தி சீட்டை வாங்கிட்டு போயிட்டீங்க. நம்ம கூட இருக்கிறோம் ஒண்ணுனா நம்ம தானே உதவி பண்ணணும். இல்லாட்டி என்ன இந்த அரசியல் அளவு சொல்லு. உனக்கு நான் சொன்ன புரியாது. பயப்படாத, உங்க கூட இருக்க ஏன் உடவழைத்தான். ஏய் சொல்டா. அண்ணா மந்திரமூர்த்தி ஐயா உங்களை சமாதானப்படுத்தி உங்களை ஒதுக்க பாக்குறாரு. நீ எப்ப அந்த பெண்ணை அடி வாங்கினியோ அப்பயே உன் மரியாதை இல்லாம போயிடுச்சு. நீ அவர்கிட்ட உழைச்சி உழைப்பெல்லாம் வீணா போகாம இருக்கணும்னா அந்த ரவியை முடிச்சிரு. அப்பதான் மந்திரமூர்த்திக்கு ஓமேல பயம் வரும். நீ விருப்பப்பட்டா என்கிட்ட பயில இருக்காங்க, நான் அனுப்புறேன். நம்பலாமா? நீ வண்டி நிப்பாட் நேரத்துல என் பயில அருவாள் தான் நிக்காளுவ. அவங்களையும் தாண்டி வந்து தானே எங்களை பேசிட்டு இருக்க. நம்பிக்கை அவனுக்கு வச்சிருக்க அருவாள்லையும் கிடையாது, நான் பேசுற பேச்சுலையும் இல்லை. நீ எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. அந்த பயலுக்கு ராத்திரிக்குள்ள கைலாச பதிவு கொடுத்துறேன். மந்திரமூர்த்தி ஊடால ஏதாவது யோசனை சொன்னா இன்னும் என்கிட்ட செல்லுபடி ஆகாது. கட்டாயப்படுத்தினா அவரையே போட்டு வேண்டியதும். இதை மாத்திரம் செஞ்சுட்டா நான் கட்சியில பேசி எப்படியாவது சீட் வாங்கிடுவேன். அது மட்டும் இல்ல, கடைசி வரைக்கும் எந்த குறைவும் இல்ல, உன்னை நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாத, நீ போ, நான் யானுங்க அனுப்புறேன். டேய் நம்ம பையில கூட்டு போய் இந்த பெயிண்டர் பேரை முடிச்சிருக்க. மண்டத்தில் இருப்பான. என்னமாச்சு இங்க பாருடா,
அந்த ரவி இவன் மோசமா இருக்கானா? என்னமா சொல்ற? இப்ப என்ன பண்ணுறேன்? படிங்க விழா. ஐயோ அடிச்சா சுமார் வா. ஏய் தூர போடா. சிவலுக்கு ஏதாச்சும் உனக்கு எடுக்க ஒண்ணு ஆயிருச்சுன்னா ஆகட்டும். அந்த பாவம் நம்மள சும்மா விடாது. அவள் ராத்திரோட ரத்த போட்டுதல் ஆள் வந்துச்சு. இப்ப போய் எல்லாரும் சேர்ந்து என்ன பாட படுத்துறீங்களா? இப்ப என்ன பண்றது? எனக்கு உயிர் பிச்சை போட்டு போயிட்டான். ஜெயில தான் பழக்கம். 4 வருஷமா ஜாமீனுக்கு தலையில தண்ணி குடிச்சேன், ஒண்ணும் நடக்கல. ஆனா அவன் வரைஞ்ச முருகனுக்கு முன்னாடி பாதயாத்திர போறதா வேண்டிக்கிட்டேன். நம்ப மாட்டேன், எண்ணி 8 நாத்து ஜாமீன்ல வந்துட்டேன். விசாரிச்சுட்டேன், அவன் மேல தப்பு இல்ல. தெய்வத்தை வரைஞ்ச கை. அவனை விட்டு ஐயாட்ட பேசி தீர்த்துக்கலாம். ஓ, அவன் பேசினவன் கேட்டுச்சா? எனக்கு யாரு பேசுறதும் கேட்காது. போட சொன்னோதம் என்னாச்சுண்ணா? வா. என்னாச்சு? என்ன
அவன் ஒரு கொலை செய்யறதுக்கு முன்னாடி நம்மள பார்த்து பயந்திருப்பான். ஆனா இப்ப நிலவரம் வேற. எத்தனை கொலை செஞ்சாலும் ஒரே கேஸ் தான். ஒதுங்கிரு, நீ அவங்கிட்ட மோதாத. ஹலோ சிதம்பரம், சிதம்பரம். ஐயா நான் நல்லபெருமாள் பேசுறேன். பெருமாளே, என் காரை எரிச்சது சிதம்பரத்தோட ஆளுங்கதான். நடராஜ வெட்டினத நீ பாத்தியா? இல்லையா. ரவி உன் கண்ணில் பட்டா பேசாம ஸ்டேஷன்ல சரண்டர் ஆக சொல்லு. நான் பாத்துக்கிறேன். சரிங்க. அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க சொல்றாரு. நான் கான்ஸ்டபிளா வர. எங்கடா அவன்? கட்டி தூக்கிட்டோம். சொல்ல போட்டுருவோம். அவனை சாதாரணமா கொல்ல கூடாதா? சிது சில விட்டு எரியனடா. தூக்கிட்டோட அவனை. ஏய் கொண்டா. என்னடாச்சு உனக்கு? ஏய் வேணாம், அவனை விட்டுரு. அவன் எந்த தப்பும் செய்யல. யாரா சொன்னது? மந்திரமுத்தே எல்லாம் சொல்லிட்டாரு. கார் எரிச்சது, நட்ராஜ போட்டது. ஆமாண்டா, நான் தான் போட்டேன். ஏய் போறவன. மந்திரமூர்த்திக்கு நடந்த விவரம்லாம் தெரிஞ்சதுனால சிதம்பரம் தீராத வைத்திய வழியில் செத்து போயிட்டான்னு போலீஸ்ட கேஸ் முடிக்க சொல்லிட்டேன். நல்ல பெருமாளே, பரவாயில்ல, பொல்லாத பாய் நீ. பொண்ணு மண்ணுமா சேர்ந்து காரியத்தை சாதிச்சுக்கிட்ட. அப்படி ஒன்றும் இல்லைங்க. சந்திச்ச, சாதிச்சுட்ட. கெட்ட பைய சார் ரவி. நம்ம கட்சியில் பட்ட செயலாளர் பதவி கொடுக்கலான்றது. போதுங்கய்யா, எங்களுக்கு அதெல்லாம் வேணாம். நாங்கள் சந்தோஷமா இருக்கோம், உங்களுக்கு எங்களுக்கும் ஒத்து வராது. இல்லை தம்பி, அது வந்து இதை பாருங்க, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. சரி. இல்லை ஒரு விஷயம், ஓட்டு தானே போட்டுருவோம். என்ன தம்பி போட்டுருவோம்னு மேலே பார்க்குறீங்க?
எல்லாரும் வெற்றி பெறுவாள் வாழ்ந்தோம். தம்பி அசந்திட்டீங்க. ஏங்க எல்லாரும் இருந்து ஐயா பச்சிய சாப்பிட்டு தான் போகணும். எல்லாருமா இருந்து சமையல சாப்பிட்டு போங்கப்பா.